ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி மணி டாக்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் கத்துவாக்குல ரெண்டு காதல். விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா. தியேட்டர்ல வந்து வியாழக்கிழமை வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆச்சு. என்னடா இவன் லேட்டாக ரிவ்யூ சொல்கிறான்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி தான் அந்த படத்தை பார்த்தேன். இருந்தாலும் என் ரிவ்யூ கேட்கறதுக்கு சில பேர் காத்திருப்பீங்கன்னு தெரியும். சின்ன பில்டப் தான், அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த படத்துடைய ரிவ்யூ. படத்தோட கதை, விஜய் சேதுபதி அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவளை இயல்பான நடிப்பு தான் வந்து அவரை இன்றைக்கி வந்து பெரிய அளவில் பேசப்படுது அப்படின்னு சொல்லுவோம். அதே அந்த இயல்பான நடிப்பு தான் இந்த படத்துலேயும் கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி. நயன்தாரா வழக்கம் போல் ரொம்ப அழகாகவே இருப்பாங்க, இந்த படத்துலையும் ரொம்பவே அழகாகவே இருப்பாங்க. ஆனால் சமந்தா எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு க்யூட்னஸும் ப்ளஸ் அந்த ட்ரெஸ் காஸ்ட்யூம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். நம்ம சமந்தாவுக்கு தூக்கல்னா அழகாக இருக்கும்னு சொல்ல வரேன். சரி, ஓகே பேபி. இந்த படத்தில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்துடைய மியூசிக்குங்க. சிக்கி நிற்கிறானே. ஸோ அந்த டூ 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 பாட்டு பண்ணுங்க, டூ 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 வேற லெவலில் இருக்கும். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கைத்தட்டு அந்த மியூசிக் இருக்கும். வழக்கம் போல் மூட நம்பிக்கையில் நம்பிக்கிட்டு இருக்க கிராமப்புற மக்கள் விஜய் சேதுபதியுடைய குடும்பத்தாரை வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவங்க இவங்க அப்படின்ற மாதிரியே ஒரு பட்டம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குடும்பத்தில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதனால் யாருமே கல்யாணம் பண்ணிக்காமல் வந்து தனிமரமாகவே இருப்பாங்க. நம்ம நடன மாஸ்டர் கலா மாஸ்டர் தான் வந்து நம்ம ஹீரோட அத்தையாக வருவாங்க. ஸோ இங்கே ஃபேமிலியில் எல்லாமே வந்து கல்யாணம் ஆகாமலே தனியாகவே இருப்பாங்க. இதில் விஜயசேதுபதி வந்து பிறந்து வரும்போது அப்பாவை இறந்துட்டோன்னா அந்த சோகத்திலேயே இவங்க இருக்கும்போது குடும்பமே கிராமமே வந்து இவங்களை வந்து ஒரு மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாத குடும்பம், அதிர்ஷ்டம் இல்லாதவங்க இவங்க அப்படின்ற மாதிரியே வந்து இவங்களை சொல்லிகிட்டே இருக்கும்போது அதுலேருந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே வளர்ந்து வரும்போது சில விஷயங்களாக அவருக்கு அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு மழைக்குள்ளே போய் நின்னோம்னா மழை ஸ்டாப் ஆகிடுது. ஸோ உண்மையிலே நான் அதிர்ஷ்டம் தான் நினைக்கிற போகிறதுக்கு எனக்கு மழை நினைக்கிறது கொடுப்பில் கிடையாது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்க கடைக்கு போகும்போது ஐஸ்கிரீம் காலி ஆகிடுச்சின்னு சொல்கிறாரு கடைக்காரரு. ஸோ அந்த ஒரு குடுப்பணி எனக்கு கிடையாது, ஸோ குடுப்பணியே கிடை இல்லாத ஒருத்தன், லக்கே இல்லாத ஒருத்தன், அதிர்ஷ்டமே இல்லாத ஒருத்தன் நான் அப்படின்ற மாதிரியே இவருக்குள்ள ஒரு விஷயம் வருது. ஸோ இது அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமப்புறம் எல்லாம் பேசும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போயிடுது. அம்மா உடம்பு சரியாமல் போனது காரணமும் இவன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பழி வந்து விடுது. ஹீரோ விஜய் சேதுபதி சின்ன பையனாக இருக்கும்போது அம்மாவை பார்க்க வரும்போது அம்மாவுக்கு இன்னும் அதிகமாக உடம்பு சரியானவுன்னே நர்ஸே வந்து இவன் கிட்ட வந்தாலும் இப்படி ஆயிடுதுங்க வரணும் சொல்லுங்க அப்படின்னோடனே இன்னும் நமக்கு ஏன் அந்த இது விஷயம் அப்படி இருக்குது, நம்ம அம்மா விட்டு போனால் அம்மா நல்லா இருப்பாங்க போன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியே வர மாதிரி கதை வந்து ஃபார்ம் ஆகும். சிட்டியில் வந்து வர்றவர் அம்மா பார்க்காமலே இருக்கிறாரு, அம்மா நல்லா ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் கேட்குறாரு. அம்மா வந்து எழுந்து நிற்கிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் கேட்குறாரு. அம்மா வந்து ஒரு சின்ன வயசில் பையன்கிட்ட சொல்கிறாங்க உனக்கு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்காது அப்படிலாம் கிடையாது, எவ்வளோ சின்ன சின்ன வழிகள் வந்தாலும் சின்ன தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு பெருசாக நீ சாதிப்பேன், நிறைய வரும், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வந்து உனக்கு சொந்தங்களும் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் டயலாக் கூட சொல்கிறாங்க அம்மா சின்ன பையனாக இருக்கிற விஜயசேதுபதிக்கு. ஸோ அந்த நம்பிக்கை வார்த்தையோடவே அவர் வந்து சிட்டிக்கு வந்து தன்னை வளர்த்துக்கிறாரு. எப்படின்னா ஒரு கேப் டிரைவராக இருக்கிறாரு பகலில், நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பில் வந்து பவுன்சராக இருக்கிறாரு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து கிளப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடினுடைய காமெடி பிரபு அவரை வந்து ஒரு டிவி ஹோஸ்டாகவும் அந்த நிகழ்ச்சியில் வந்து விஜய் சேதுபதியை வந்து மையமாக வச்சு இவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு தீர்வு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இது உண்மையாக பொய்யா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஒரு தனியார் தொலைக்கட்சி நடக்கிற ஒரு ஷோ மாதிரி அதை காப்பி பண்ணி நடக்கிற மாதிரி ஒரு விஷயமா பண்ணுவார் கண்மணியா நம்மளுடைய பிரபு வந்து பண்ணுவார் கத்திச்சேவா. ஸோ அதில் நயன்தாராவும் சமந்தாவும் ஓப்பனிங்லேயே அது உள்ளே வருவாங்க. இவங்க யாருக்கு இவங்க என்ன ஆச்சு, விஜய் சேது வந்து அவர் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டார், அவர் அவருக்கு நினைவு எதுவுமே கிடையாது, பட் அவர் அவர் என்னவா இருந்தார் எப்படி இருந்தார்ன்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் இந்த கதையெல்லாம் அப்படி ட்ராவல் பண்ணுவார். விஜய் விக்னேஸ்வரோட டைரக்ஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லாவே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ஆம வேகத்தில் நகரும். எப்படா இந்த படம் முடியும் அப்படின்ற செய்தி கொண்டு விட்டுறாரு விக்னேஷ் சிவன். நீங்க பார்த்தாங்க நான் பார்த்தேன், நீ பார்த்ததால தான் நான் பார்த்தேன். காமெடியும் செகண்ட் ஹாஃப் மேலே வந்து ரொம்ப ட்ரையாகவே இருக்கும். ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துட்டே போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து மிட்டாய் வந்து பிச்சுக்கும் அப்படின்னு பார்த்தா அப்பவும் பிச்சுக்கல, இன்னும் இழுத்துட்டே போகிறாரு. எப்படா முடியும் படம் அப்படின்ற ஒரு செய்தி கொண்டு விட்டுறாரு விக்னேஷ் சிவன். படத்தோட டியூரேஷன் பெரிய மைனஸ், அவ்வளோ பெரிய படம் தேவையில்லை இந்த கதைக்கு. கதை சொல்லணும்ல,
இப்படி இருக்கிற விஜய் சேதுபதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பில் வரக்கூடிய சமந்தாவை பார்த்துட்டு சின்னதாக அவர் மேலே ஒரு லவ் வருது. அந்த லவ் அதிகமாகுது. அந்த ரொமான்ஸு அந்த சமந்தா பார்க்கறது அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ரிலேஷன்ஸ் ஒன்றும் தப்பு சொல்லக்கூடாது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அன்னில தான் என் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிச்சு. நம்மள ஸ்ரீசாந்த் தான் வந்து நம்மளுடைய சமந்தாவுடைய லவராக வருவார். ஸோ அவர் வந்து பேபின்னு கூடுவாரு. பட் இவங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து பொண்ணை சமந்தா வந்து மேபின்னுவார். நீ ஏன் பேபியை கூப்பிட்றனால பேபின்னு கூப்பிடல, நான் மேபின்னு கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு காமெடி கலந்த ஒரு டைலாக்ஸ்லாம் உள்ள போவோம். அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும்னு வச்சிங்களேன். பேரலா கட் பண்ணால் நயன்தாராக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். நயன்தாராக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி, தம்பி கொஞ்சம் மூல வளர்ச்சி இல்லாத மாதிரி இருப்பார். ஸோ இவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்புள்ள ஒரு அக்காவாக இருப்பாங்க. மாப்பத்தடி போகும்போது இவங்களே மாப்பிள்ளை பார்த்துப்பாங்க. பக்கத்தில் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, துணை யாரும் கிடையாது, தனியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து மாப்பிள்ளை பார்க்க போகும்போது மாப்பிள்ளைங்கெல்லாம் வந்து நீ தனியாக போகணும், இதுங்களை யார் பார்த்துக்கிறதுனோடனே மிக்க நன்றி வணக்கம் அப்படின்ற மாதிரி டைலாகோடு அது வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க எல்லா இடத்துமே. ஸோ அந்த விஜய் சேதுபதி உள்ளே என்ட்ரு ஆகி கேப் டிரைவராக உள்ளே வரும்போது அவர் தன்னை ப்ரூவ் பண்ணி லவ் ரொமான்ஸ் பண்ணுற விஷயமும் கொஞ்சம் பில்டப்பும் நல்லா தான் இருக்கும். அப்போ நயன்தாராவுக்கும் விஜயசேபதிக்கும் பகலில் வந்து லவ் ஒர்க்கவுட் ஆகி ஐ லவ் யூ சொல்லிடுறாங்க. நைட்டில் வந்து கிளப்பில் வந்து விஜயசேபதிக்கும் சமந்தாவுக்கும் ரொமான்ஸ் அதிகமாகி லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பகலில் ஒரு ரொமான்ஸு நைட்டில் ஒரு ரொமான்ஸ்னு இப்படி வாழ்க்கையை நடத்துறாரு, ரெண்டு வாழ்க்கை நடத்துறாரு நம்ம விஜயசேதுபதி. கண்மணி கங்குலி அந்த கிரீட் பேரு சௌரவ் கங்குலி ஃபேமிலியா. இப்போது திரும்பவும் கட் பண்ணால் நம்மளுடைய ப்ரெசன்ட் லைஃபுக்கு வராரு. பிரபு ஷோ டிவி ஷோவில் என்ன நடந்தது உங்களுக்கு, கத்திஜாவா இல்லை கண்மணியா? கத்திஜான்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமந்தா, கண்மணின்றது நயன்தாரா. இதுதான் கேரக்டர், கத்திஜாவா கண்மணியா. ஸோ ரெண்டுமே கே கேன்னு ஆரம்பிக்கும். ஸோ கத்திஜாவா கண்மணியான்ற ஒரு பெரிய குழப்பத்தோடு வந்து இன்டர்வல் பிளாக் வருங்க. இன்டர்வல் பிளாக் அப்புறம் கதை எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதான் இப்போ சுவாரஸ்யம் பார்த்தோம்னா அதுங்க தான் நம்ம விக்னேஷ் வந்து தோத்துட்டாருன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த பில்டப் அளவு கொடுக்க முடியல. இது எங்கே கதையை கொண்டு போகிறது, எங்கே முடிக்கிறதுன்னு ரொம்ப திணறி இருக்காருன்னு தெரியுது. இது எப்படி கொண்டு போகிறது, இது எப்படி முடிக்கிறோம் நம்ம, பாசிட்டிவாக முடிக்கலாமா நெகட்டிவாக முடிக்கலான்ற மாதிரி அவருக்கே ஒரு டவுட் வந்திருக்கு. ஏன்னா இந்த கதையை தொடும்போது ரெண்டு பாட்டி கதையை தொடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் இதில் தோற்று போயிருக்காத நான் சொல்லுவேன். ஏன்னா படத்தில் வந்து அவ்வளோ பெரிய கிளைமேக்ஸ் கிடையவே கிடையாது. அவர் சொல்ல அந்த கிளைமேக்ஸும் ஏற்றுக்கிற மாதிரியும் கிடையாது. முருகா பெருமாள் ரெண்டு பேரும் உள்ளே வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கிறாரு நயன்தாரா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அது வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒன்று சமந்தா வந்து என்ன பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு டபுள் மீனிங் டைலாக் வேறு உள்ளே வரும். அது கொஞ்சம் கேட்கறதுக்கு தியேட்டரில் கிளாப்ஸ் ஆரவாரமாக இருந்தாலும் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான். அதையும் தாண்டி கதை நவரமானு பார்த்தா அதுக்கப்புறம் நகரில் திரும்பவும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பில்டப் இருக்கும். பாதாம் பிஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் போவோம். பாதாம் வந்து நயன்தாராவும் பிஸ்தா வந்து சமந்தாவும்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மீன் டைலாக் அங்கேன்னு ஆரம்பிக்கும். அதுவும் கொஞ்சம் கேட்குற சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுவும் சீனும் ரொம்ப லென்த்தியாக தான் போவோம் ஆக்சுவலாக. ஸோ இப்படி நம்மள காமெடியோடு கொஞ்சம் பில்டப் போடவும் கொஞ்சம் மைல்டு பில்டப் போடவும் அப்படின்னு நகர்ற மாதிரி கதை நடந்தாலும் ஃபன்னு சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு அப்படி சொன்னாலும் அந்தளவுக்கு பெருசாக ஃபன் இல்லை அப்படின்றதான் இந்த படத்துடைய என்னுடைய கருத்து. எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக படத்தில் படமாக பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து இந்த படம் ஏற்படுத்துறதுன்னு சொல்லுவேன். ஏதோ போனோம், காசு கொடுத்தோம், பார்த்தோம், ஜாலியாக பார்த்தோம், ரசித்தோம் அப்படின்ற மாதிரி வேணும்னா சொல்லலாம். பெரிய ரவுடி கிட்ட கூட்டு போக முடியுமா? இந்த படத்தில் ஒரு முக்கியமான சீன் வந்து ரொம்ப பாதிப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. படத்தோட பெரிய மைனஸே படத்தோட லென்த்து தான். ரொம்ப ரொம்ப இழுத்துட்டாரு விக்னேஷ் சிவன். அவர் இருக்க தேவையில்ல, கத்திரி விளையாடவே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா சீக்கிர பிரசாத் எடிட்டிங் வேறு. ஸ்ரீகர் பிரசாதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஜாம்பவான் எடிட்டிங்கில். அவர் ஏன் தன்னுடைய ட்ரிம்மிங்கில் இன்னும் கவனம் செலுத்தலை அப்படின்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவ்வளோ லென்த்து தேவையில்லை. படத்தை எங்கேயோ முடிச்சிருக்கலாம், ரொம்ப ட்ரிம் பண்ணியிருக்கலாம் நிறைய சீன்ஸை. ரொம்ப லென்த்து படம். கேமரா ஆஹா ஹோன் இல்லைனாலும் படத்துக்கு தேவையான சினிமோகிராஃபி படத்தை இருக்குது. அழகாக காமிச்சிருக்காங்க சமந்தாவையும் நயன்தாராவையும், அது ஓகே. இதை தாண்டி அனிருத்து நான் ஓப்பனிங் சொன்ன மாதிரி அவரோட மியூசிக் வந்து நிறைய இடங்களில் வந்து நிறைய படங்களில் வந்து சில சாங்ஸ் ஹிட்டாக இருந்ததுனால வந்து அவர் மியூசிக் கேட்க வச்சுருது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எல்லாமே ஓரளவுக்கு அவர் ஸ்டாண்ட் பண்ணி தன்னுடைய திறமையை வந்து அவர் காமிச்சு நிறுத்திடுறாரு. பட் ஒருத்தருடைய வெற்றியை மட்டுமே வச்சு ஒரு படத்துடைய வெற்றியை நம்ம தீர்மானிக்க முடியாது. சினிமான்றது ஒட்டுமொத்த எல்லா கலைஞருடைய வெற்றி தான் சினிமாவோட வெற்றியாக பார்க்கணும். மியூசிக் மட்டும் நல்லா தான் படம் ஓடிடுமா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்த ஓவாக தான் சொல்லுவேன். கதை திரைக்கதை வசனம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமான ஆஸ்பெக்ட்ஸும் வந்து படத்தில் வந்து ப்ளஸ்ஸாக இருந்த மாதிரி தான் படம் வந்து சக்ஸஸ் ஆகும்.
கேஜிஎஃப் எடுத்துக்கோங்க, ஜேபிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா டெக்னிக்கல் குரூஸும் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் இதில் சுத்தமாகவே கிடையவே கிடையாது. ஸோ இப்படி போயிட்டு இருக்க இந்த இவங்களோட லவ் ஸ்டோரியில் கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சாங்களா, ஒன்றா வாழ்ந்தாங்களா, இல்லை விஜய் சேதுபதி நயன்தாராவோட வாழ்ந்தாரா, சமந்தா கட்டி விட்டாரா, இல்லை சமந்தாவோட வாழ்ந்துட்டு நயன்தாரா கட்டி விட்டாரா அப்படின்ற மாதிரி பல ட்விஸ்ட்களோட எதிர்பார்ப்போட படம் முடியும்னு அப்படின்னு நினச்சோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த ட்விஸ்ட் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி வந்து ஒரு ரொம்ப சாதாரண ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஐ லவ் யூ டூங்க, ஐ மேரி யூ டூங்க. இப்படி போயிட்டு இருக்க இந்த கதையில வந்து கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்த்த கிளைமேக்ஸாக இல்லாதனால படம் இன்னும் மொக்க வாங்கிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ரிவ்யூ நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அண்ட் தென் ஐ சே பை ஃப்ரம் மணி மணி டாக்ஸ்.